நாட்டின் 16வது குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் சுமார் 99% வாக்குகள் பதிவாகியுள்ளது. தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதி நிறைவடைகிறது. இதையடுத்து புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் பிரதமர் நரேந்திர மோடி முதலாவதாக தமது வாக்கினை பதிவு செய்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். தொடர்ந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களித்தனர். கொரோனா தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியவுடன் சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்று முதலாவதாக தமது வாக்கினை பதிவு செய்தார். துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் நமசிவாயம், லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்தனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைநகர் லக்னோ சட்டப்பேரவை வளாகத்தில் வாக்களித்தார். இதேபோன்று ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியும் வாக்களித்தார். ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் புவனேஸ்வரிலும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குகளை பதிவு செய்தனர். இந்த தேர்தலில் 99.18% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு உட்பட 11 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 100% சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்ததாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் நேற்று விமானம் மூலம் தில்லிக்கு கொண்டு செல்லப்பட்டன. உதவி தேர்தல் அதிகாரியான சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் இந்த பெட்டிகளை எடுத்துச் சென்றார். இதேபோன்று புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பதிவான வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் இன்று தில்லி கொண்டு செல்லப்படுகிறது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் யஷ்வந்த் சின்ஹாவும் களத்தில் உள்ளன. அனைத்து மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் வரும் 21ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும்.